வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மை எழுத்து பிறக்குது. அது எப்படியெல்லாம் வரி வடிவத்தில் எழுதலாம், எந்தெந்த வித்தியாசப்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்கள், இது க. இது என்னது? க. இது எப்படி பிறந்தது? ஒரு உயிரெழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்து பிறந்தது. அ என்ற உயிரெழுத்தும் இக் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்து க அப்படிங்கிற உரிமை எழுத்து பிறந்தது. இப்போது இது எப்படியெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க, இப்போ இங்கே க இருக்குது. இந்த க அப்படிங்கிறது குரில். அதோட இந்த துணைக்காலை சேர்த்தோன்னா கா ஆயிடும், சரிங்களா? அடுத்தது கி. இந்த காக்கு மேலே ஒரு கொம்பு போட்டோம்னா அது கி. அடுத்தது காக்கு மேலே ஒரு கொம்பு போட்டு அதை சுழிச்சு விட்டோம்னா கீ. அடுத்தது கூக்கும், கூ அதாவது குரிலுக்கும் நெடிலுக்குமான கூ ஊ சவுண்டுக்கு நமக்கு வரி வடிவம் தனியாக தான் நம்ம எழுதணும். அதில் எதையுமே ஜாயின் பண்ண முடியாது, சரிங்களா? அடுத்தது ஏ சவுண்டு, கே, அதாவது இது ஒத்த கொம்பு, சரியா? இதை வந்து இதோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னாக்கா கே. அடுத்தது நெடில், இது பேர் ரெட்டைக்கொம்பு. ஸோ அதை இதை இங்கே வச்சோம் அப்படின்னாக்கா கே. அடுத்தது இது வந்து ஐ சவுண்டுக்கான வரி வடிவம். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதை முன்னாடி வைக்கணும். அப்போ என்னது? கை. அடுத்தது ஓ சவுண்டு. ஓ சவுண்டு வரும்போது ஒத்த கொம்பும் இந்த கால் வாங்குற பகுதி இருக்கு இல்லையா, துணைக்கால் பகுதின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் சேரும். அப்போது இது என்னதாயிடும்? ஓ சவுண்ட் ஆகிடும், கோ. அடுத்தது இதிலே ரெட்டை கொம்பு சேர்ந்து துணைக்காலும் சேர்ந்துச்சுன்னா கோ. அடுத்தது அவு சவுண்டு. அவு சவுண்டுக்கு இந்த ஒத்த கொம்பும் இந்த லா மாதிரி இருக்கு பாருங்க, இது அவு சவுண்டுக்கு உள்ளது. ஸோ அது சேர்த்து வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா கவு. அடுத்தது கா மேலே ஒரு புள்ளி வச்சா என்ன ஆயிடும்? இக். வாழ்க வளமுடன்.